ஒரு பறவையை ஒருவன் பிடித்து விடுகிறான். அந்த பறவை அவனிடம் கெஞ்சுகிறது, என்னை விட்டு விடு, உனக்கு மூன்று அறிவுரைகள் தருகிறேன். வரம் தருகிறேன் என்று சொல்லவில்லை, அது ஒன்றும் வானத்திலிருந்து இறங்கி வந்ததல்ல. ஒரு பறவை சொல்கிறது, நான் மூன்று அறிவுரைகள் சொல்கிறேன், சரி என்று சொல்லி விட்டு விடுகிறான். அது சொல்கிறது, முதல் அறிவுரை என் கையை விட்டு விட்டதற்கு பின்னால், இரண்டாவது அறிவுரை நான் மரத்தில் போய் உட்கார்ந்ததற்கு பின்னால், மூன்றாவது அறிவுரை நான் அதிலிருந்து பறந்ததற்கு பின்னால். சரி என்கிறான். முதலில் விட்டவுடன் சொல்கிறது, முதலில் உன் கடந்த கால தவறுகளையும் நீ இழந்தவைகளையும் எண்ணி அவைகளை சுமைகளாக்கி உன் வாழ்க்கையை பாழாக்கிக் கொள்ளாதே. மரத்தில் போய் உட்காருகிறது. இரண்டாவது அறிவுரை சொல்கிறது, யார் எதை சொன்னாலும் உன் பகுத்தறிவு கொண்டு யோசித்துப்பார், அதை அப்படியே நம்பி விடாத. உன் அறிவு கொண்டு நீ யோசித்தால் தான் அதை சரியாக செய்ய. சரி சொல்லிவிட்டு சொல்கிறது, பைத்தியக்காரா என்னை விட்டு விட்டாயே, என்னுடைய உடலுக்குள் ரெண்டு அற்புதமான வைரங்கள் இருக்கு, பெரிய வைரம், என்னை கொன்றிருந்தால் அதை அடைந்திருக்கலாம், விட்டு விட்டாயே. உடனே இவன் சொல்கிறான், சரி விட்டு விட்டேன், வேதனை தான், இவ்வளவு பெரிய தவறு, இதை உள்ளபடியே நான் பெரிய இழப்பு தான் என்று கொஞ்ச நேரம் புலம்பி விட்டு மூன்றாவது அறிவுரையாவது சொல், பயன்படுத்த முடியுமா என்று பார்த்தான். அதற்கு அந்த பறவை சொல்கிறது, நான் முதலில் உனக்கு சொன்னது கடந்த கால தவறுகளையும் இழப்புகளையும் எண்ணி நொந்து போகாதே என்று சொல், நீ அதைத்தான் செய்கிறாய். இரண்டாவது அறிவுரை, யார் எதை சொன்னாலும் உன் அறிவு பகுத்தறிவு கொண்டு யோசித்து பார். இவ்வளவு சின்ன பிறவியாக என் வயிற்றில் ரெண்டு பெரிய வைரங்கள் இருக்கிறது என்று சொன்ன உன்னுடைய அறிவாளி தந்தை நான். எனவே மூன்றாவது அறிவுரை, உனக்கு எது சொன்னாலும் ஏற்கனவே இருந்ததை பயன்படுத்தாத உனக்கு மூன்றாவது பயன்படாது என்று சொல்லிவிட்டோம்.